இளையராஜா அவர்களை ஆபதாம் அபஹத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதா லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். பிரிய ஜகத் பந்துக்களே, அவ்வளவு தமிழை பேச முடியாது, இருந்தாலும் இன்றைய தினம் ராக விரிஞ்சியாக வாழும் ஸ்ரீமான் இளையராஜா அவர்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். அவருடைய ஸ்தானத்திலே திவ்ய பிரபந்தங்களை அவரை இசைப்படுத்தக்கூடிய இசைப்படுத்தி அதை வெளியிடக்கூடிய இந்த சதஸிலே நாங்களும் இருக்கணும் என்கிற ஒரு ஆசையோடு நாங்கள் இங்கே வந்தோம். நடுவிலே அவருடைய 82 பர்த்டே ஆன உடனே 82வது வருஷம் அவருடைய பர்த்டே ஆன உடனே அவர் ஹைதராபாத் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி என்கிற இடத்திலே அவர் வந்திருந்து அவருடைய இசையை அவருடைய ராகத்தை அங்கே ஆவிஷ்கரித்திருந்தார்கள். அது கேட்டவர்கள் இன்னும் அப்படியே அந்த இசைகளை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆனந்தத்தை மனதிலே வைத்துக் கொண்டு அவரை அங்கே அழைத்து அந்த கைங்கரியத்தை அங்கே அவர் பண்ணும்படி அவருடைய திவ்ய பிரபந்தத்துக்கு ராகத்தை பண்ணின ஒரு அந்த கிரமத்திலே அதிலே பாதி அங்கே அவர் ஆவிஷ்கரித்துள்ளார்கள். நம்முடைய ஸ்ரீமான் வெங்கடேசன் சுவாமியும் ஸ்ரீமான் ஸ்ரீராம் பரத்வாஜ் அவர்களும் ஸ்ரீமான் இளையராஜாவை அங்கே இன்வைட் பண்ணி அழைத்து அந்த what is called that, the presentation of his divine songs, it was conducted there and it was so mesmerizing, and we believe that is the personification of the raga of the music. திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு தெரியும். இப்பொழுது ஞான சுந்தரம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்படியே முன்னாடி ஸ்ரீமான் டாக்டர் அவரும் ரொம்ப அழகாக அந்த வைபவத்தை சொன்னார்கள். திவ்ய பிரபந்தங்கள் they are not just lyrics composed by some scholars. ஸ்ரீமான் இசைஞானியர் இளையராஜா அவர்கள் பல பாட்டு பாடி இருக்கலாம். அந்த பாட்டுக்கள் சம் ஸ்காலர்ஸ் தே ஹவ் ரிட்டன் ரைட் தே ஹவ் ரிட்டன் லிரிக்ஸ் அண்ட் ஹீ ஆடட் த பியூட்டி டு தோஸ் வேர்ட்ஸ் தே ஹவ் ரிட்டன் சம் வேர்ட்ஸ் They are not divine compositions. They are just their presentations showing their scholarship. Sometimes their inner feelings. அவர்கள் எழுதின அந்த அக்ஷரங்களுக்கு ஸ்வரத்தை அமைத்து இசையை கூட்டி
அதுக்கு உயிரை கொடுத்தவர் இளையராஜா அவர்கள். அது எப்படிப்பட்ட வேர்ட் ஆயிருக்கலாம், இட் மே பி சம் a meaningless word, composition of a few words, but he made them live, and he added his own raga and made them so beautiful, right? So that is his greatness. Oru vidathile avar andi statue of equality to vandi irukkira samayathile அவருக்கு ஒரு டைட்டில் பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் we have taken. That is ராக விரிஞ்சி, ராக பிரம்மா, நாத பிரம்மா இல்லையா, அப்படி ஒரு ராக பிரம்மா ராக விரிஞ்சிங்கிற டைட்டில் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிரும். So he added life to lifeless words. And he became so famous, isn't it? That is his greatness. So, oru vagayaga our Piraman, our Brahma. But now, he is not just confined to give life to lifeless words. Now he has chosen a few expositions which are always vibrant with this divinity in them. That is Divya Prabandha. Because Divya Prabandhas are not just lyrics written by somebody. Divya Prabandhangal engirathi Aalvargal engira oru mahaankal avarudaiya hrudayathile andha bhagavanai anubhavithu அந்த அனுபவம் உள் அடங்காமல் அது அப்படியே பெருகி 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 ஒரு பிரவாகமாய் இட் வாஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங் கவரிங் திஸ் என்டையர் யூனிவர்ஸ். அப்படிப்பட்ட பாசுரங்கள், அப்படிப்பட்ட பிரசன்டேஷன்ஸ் இதய பிரபந்தங்கள். அந்த திவ்ய பிரபந்தங்கள் சாதாரணமாக எல்லாரும் பாடுறதே உண்டு. திவ்ய தேசங்களிலே, ஆண்களிலே, ஆங்காங்கே அவருடைய உற்சவங்களிலே. பட் டுடே அவர் சிறியமான் ராக விரிஞ்சியான இளையராஜா அவர்கள் அந்த திவ்யத்துவத்துக்கு அவருடைய ஒரு இசையும் கூட்டி அந்த திவ்ய பிரபந்தங்களை உலகுக்கு அவர் சமர்ப்பணம் பண்ண போகிறார். அதிலே பாதி அங்கே டேஸ்ட் அங்கே கொடுத்துள்ளார். ஹைதராபாத் வரைச்சு வெரி ரீசென்ட்லி ஹி விசிட்டட் தி ஸ்டேஜ் ஆஃப் ஈக்வாலிட்டி அண்ட் கேவ் எ ஸ்மால் பிரசன்டேஷன் டியூரிங் தட் அகேஷன். ஹி கேவ் எ லிட்டில் டேஸ்ட் ஆஃப் திவ்ய பிரபந்த பாசுரஸ், எ ஃபியூ பாசுரஸ். பட் யூ நோ அங்க அந்த இடத்திலே தமிழ் தெரிஞ்சவர்கள் மிக கம்மி இருந்தார்கள். அங்கேயும் சில பேர் இருக்கா, பட் இருந்தாலும் அவர்களுக்கு தமிழ் அவ்வளவு தெரியாததுனாலே இவர் பாடின பாட்டுகளிலே எந்தெந்த இடங்களிலே அவர்களுக்கு புரியும்படி இருந்ததோ அது அவர்கள் ரசித்தார்கள். And of course, whatever comes out of his mind, out of his heart, all that becomes divine. And the samayathile ivar oru vaarthai sonnar, nammudaiya isai gnaniyargal, Sriman Ilaiyaraja. Pala paattugal ivar paadanadhu love songs dhaan. In movies, now most of the songs will be like that, isn't it? That is for common people. But on the samayathile ivar oru vaarthai sonnar, romba manasukku appadiye adhi oru
கல்லு மேலே எழுதின ஒரு வார்த்தை போல இருந்தது. Love also is divine. But when you look at it in a proper way, you will be able to understand the beauty of the love. சில பேர் இல்லாமல் நான் இல்லையே, எங்க பார்த்தாலும் நீதானே, இப்படி சில பாட்டுகள் பாட்டு எனக்கு தெரியாது. நான் பாட ஆரம்பிச்ச உத்தரமே இங்க இருக்க மாட்டேன், சரௌண்டிங்ஸ்ல கூட இருக்க மாட்டேன். அவர் சொன்னார், இப்படிப்பட்ட பாட்டு சாதாரணமான ஆட்களுக்கு ஒரு லவ் சாங் மாதிரி இருந்தாலும் கூட அது எனக்கு வந்து நான் ஒரு ஜீவாத்மா, நீ இல்லாமல் நான் இல்லையே, நீ என்கிறவன் சாட்சாத் கடவுள், மற்றவர்கள் லௌகிகமான விஷயத்திலே பார்க்கலாம், பட் நான் அது கடவுளை தான் நான் பார்ப்பேன். சோ எனக்கு அப்படிப்பட்ட ஆனா பாடா பாட்டு ஆனாலும் கூட அது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று அவர் ஒரு சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. Because we are living in a world where there are so many things around. And we need not go to any place to see the divinity. Commonly people think, you know, நான் பரமபதத்துக்கு போகணும் அல்லது கைலாசத்துக்கு போகணும் வைகுண்டத்துக்கு போகணும் என்று சொல்லுவா. பட் ஜெனரலா சொல்றது எங்கு மூலம் கண்ணன் என்று நமக்கு ஆழ்வார்களை காட்டி கொடுத்தா போலே அந்த கடவுள் என்கிறவன் எல்லா இடத்திலும் இருக்கான். அவன் நீராய் நிலனாய் தீயாய் காயா காவாய் இவற்றில் எங்கும் பறைந்து உறைவாய் என்று ஆழ்வார்கள் சொன்ன சமயத்திலே பெருமாளை எங்கே பார்க்க முடியாது. So you can see anywhere and everywhere. But you need to have that eye to experience him in everything. In everything, like you can see him in dust, you can see him in the air, you can see him in the bird and animal, and you can see him in food. In everything that you can experience his divine presence, and so also you can feel him in all your feelings, in all your emotions. So all that you need to have that connectivity with him, and you need to have that ulkan adan irikkanum. அந்த உள்கண் படைத்தவர் சிவான் ராகவிதிச்சியான் அவர்கள். அப்படிப்பட்டவர் அந்த திவ்யபிரக பிரபந்தங்களை கொண்டும் அந்த பிரபந்தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திவ்யத்துவத்தை தாம் அனுபவித்து தம்முடைய ஹிருதயத்தையும் அதிலே சேர்த்து அதுக்கு ஒரு இசை சேர்த்தி அந்த பிரபந்தங்களை அவர் ஆவிஷ்கரிக்க போகிறார் என்கிற ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சி இங்க நடக்க போகிறது என்று சொல்லி அதிலே நாங்களும் சிறிது நேரம் இருக்கணும் என்கிற ஒரு பேராசையோட நாங்களும் வந்தோம் ஹைதராபாத். We came just exclusively for this function because we were so happy that day when Imam Vinayaraja was there. Of course, the name itself was so attractive to us because the place where we are coming from is the Statue of Equality, Ramanujacharya Swami. And avarude thirunama vandi Ilaya Alvar. Even Ilaya Alvar. அதனால ஒரு சம்பந்தம் அப்படியே அமைந்தது, ஒரு விட முடியாத சம்பந்தம் அமைந்தது, மறக்க முடியாத சம்பந்தம் அமைந்தது அவருக்கு.
அந்த நாள் when he was in Hyderabad, he was standing on the dais while presenting the event. He was standing there for almost 5 hours unchanging. They were just sitting, they were standing, they were moving, and you know, padadana pot. But இவர் மட்டும் நின்றவர் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டிய டிரெக்ஷன்ஸ் கொடுத்து கொண்டு அந்த ப்ரோக்ராம் முழுக்காக நடத்தி விட்டார்கள். அவரும் பாடியிருக்கார் நடுவில் சில பாட்டுகள். சோ we were really moved by his devotion, by his commitment, by his dedication, and on the top of everything, by his charitable attitude. Romba adhu munnal naangal kettirundhom iruvarangathinudaiya அந்த ராஜகோபுரம் பண்ணும் பொழுது 8th நிலத்தை இவர்தான் கட்டி கொடுத்தார், அதுக்கு தகுந்த வியவஸ்தெல்லாம் பண்ணியிருந்தார் என்று கேள்விப்பட்டோம். பட் ஈவன் when he come there, he said, I just dedicate this program to Ramanuja Swami. That was very generous of his, you know, the attitude. ரொம்ப generous. And what to say, we are so happy to be here because all of you are great in your own way. Just nangal ketta ipo and the professor evlo araga pesirkar and vyakhyanangalai patti avargaludaiya anubhavangalai patti, and we saw the very very mesmerizing the Varana Mahiram presentation. And the beginning is cute, girl. Thank God, so lovely. She spoke about the whole thing for almost, you know, 10 minutes. With no break. With no mincing words. In the land of Padipatta. சனாதனத்துக்கும் மாடர்னைசேஷன். இருந்தாலும் எங்க விளக்கு எரியுமோ அங்கேதான் இருட்டு உண்டு. ஆனா அந்த விளக்கினுடைய லாபத்தை நாம் பெறணும், இருளை தள்ளி விட வேண்டும். இளையராஜா அவர்களுடைய இப்படிப்பட்ட திவ்யா ஆனந்த அனுபவ பரிவாகமானது, இந்த ரசமானது இப்படிப்பட்ட கிளைகளை கிரமமாக தள்ளிவிடும் என்று ஒரு ஆசை அடியனுக்கு இருக்கு. அது உங்கள் போலே இருக்கிற ரசிக சக்கரவர்த்திகள் இத்தனை பேர் இருந்து இத்தனை ரசிக்கிறார்கள், அதுதான் இதுக்கு பெருமை. அண்ட் வி எக்ஸ்பெக்ட் தட் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போசிஷன்ஸ் ஃப்ரம் திஸ் கிரேட் ஸ்காலர் அண்ட் திஸ் ஸ்ரீமான் இளையராஜா, ஹூ இஸ் இன் ஹிஸ் யங் 82s. Should grow and should be spreading all over and melt the hearts towards Sanatana Dharma. அப்படிப்பட்ட அனுகிரகத்தை அந்த பெருமாள் கொடுக்கணும், ஆழ்வார்கள் கொடுக்கணும்,
என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அவருக்கு இன்றும் நல்ல ஆயுஷ், நல்ல தெம்பு, சக்தி நன்றாக உண்டாகணும் என்று பிரார்த்தனையோடு ஆழ்வார்களுடைய திருவடி வாரத்திலேயும் எம்பெருமானாருடைய ராமானுஜ சுவாமியினுடைய திருவடி வாரத்திலையும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக் கொள்றோம். உங்கள் போலே இருக்கிற ரசிக மகான்கள் வாழா வாழா வாழா. நீங்கள் இருந்தாதானே அவருக்கு பெருமை, அவர் இருந்தா உங்களுக்கு பெருமை. அடியோமோடும் நின்றோடும் ஆயிரம் பல்லாண்டு என்று நாம் பிரார்த்தனை பண்றோம். இசை ஞானி அவர்கள் இசை தத்தினை வெளியிடுகிறார். இதன் முதல் பதிவினை சின்னஜிய சுவாமிஜி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இந்த இசை வெளியீடு நடக்கும் தருணத்தில் இந்த இசை தட்டிலிருந்து இசையில் ஒரு பாசுரத்தை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்கிறோம். திருக்கோஷ்டியூர் மாதவன் சுவாமிகள் அவர்களையும் மண்முடன் மேலே கழிக்கிறோம். ஸ்ரீமத் வெங்கடேசன் ஐயங்கார் அவர்களையும் அன்புடன் மேடை கழிக்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இந்த மாதிரி அன்பான உள்ளங்களை சந்திப்பதும் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும் அன்பான உள்ளங்களை சந்திப்பதே அந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மாதிரி நீண்டு கொண்டே போக வேண்டும் என்பது எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த திருவாசகத்திற்கு இசையமைத்த பின் திவ்ய பிரபந்தத்திற்கும் இசையமைக்க வேண்டும் என்று அன்பர்கள் கேட்டுக்கொண்டது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுதே நடந்திருக்கிறது என்பது மிகவும் அதுதான் சொல்ல வேண்டும். அந்த காலம் சமயம் என்பது சாப்பாடு ரெடியாகாம டைனிங் டேபிளுக்கு வராது. சாப்பாடு ரெடியானாதான் டைனிங் டேபிளுக்கு வரும். அது மாதிரி இப்ப சுவாமிஜி அங்கிருந்து ஜிய சுவாமிஜி இங்கிருந்த இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்காக அவருடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்தது அவருக்கு இங்கே மனமார்ந்த நன்றி. மும்பையின் காப்பாளர்களும் அவருக்கு மனமார்ந்த நன்றி. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி ராமானுஜ சுவாமி அவருடைய ராமானுஜாச்சாரியா சுவாமிகளுடைய ஸ்டாச்சு அங்க பிரதிஷ்ட பண்ணி
அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்க ஒரு வார்த்தை சொன்னேன், திவ்ய தேசம் என்று சொல்வது 108 இடங்கள் இருக்கு, இது 109வது திவ்ய தேசம் என்று நான் சொல்லுகிறேன். இந்த 109வது திவ்ய தேசத்திலிருந்து ஜிஆர் சுவாமிகள் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்தது அவருக்கு மிகவும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவில் நீங்கள் இவ்வளவு ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடிக்கிறது. ரொம்ப விழாவிழான்னு எல்லா சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியும் நடக்காம, எல்லா இசை வெளியேற்று விழா மாதிரியும் நடக்காம, இது வேற விதமாக திவ்ய பிரபந்தமான ரொம்ப திவ்யமாக நடந்ததுனால எல்லாமே இல்லை. இறைவனுக்கு என்னுடைய நன்றி, அவருக்கே சரண் நாங்களே. உமக்கே நாம் ஆட்சேபம், அது மாதிரி நன்றி.